வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகையின் சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் கைரேகை அப்படின்னா என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொருவரின் கையின் அளவுகளும் வித்தியாசப்படும், அவர்களின் குணநலன்களும் வித்தியாசப்படும். அது மட்டுமல்லாமல் நம்ம சேனலில் கைரேகையை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று கலப்பு கைகள் அப்படின்னா என்னன்றதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த கை உள்ளவர்களின் விரல்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இதுக்கு கலப்பு கைகள் என்று பெயர். கையில் உள்ள ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விதமாக காணப்படும். இப்படி மாறுதலான விரல்களின் அமைப்பை கொண்டு விளங்குவதால் இதனை கலப்பு கைகள் என்று கூறுகிறார்கள். இவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் பெரும்பாலும் கடவுளுக்கு பயந்தவர்களாகவே இருப்பார்கள். பெரும்பாலும் சாந்தமுடையவர்களாகவே இருப்பார்கள். எப்பொழுதும் அமைதியை விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதில் இவர்களுக்கு அக்கறை அதிகமாகவே இருக்கும். தன்னிடம் யாரேனும் முறை தவறி நடந்து கொண்டால் அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவர்களிடம் பொறுமையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரம் யாராவது இவர்களை தூண்டி சண்டையிட்டால் இவர்கள் எப்பொழுதும் பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள். இவர்கள் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை நடத்துபவராகவே இருப்பார்கள். மற்றவர்களிடம் உண்மையாகவும் நேர்மையாகவும் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து அவதிப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் மான அவமானங்களை உணர்ந்து அவற்றை பற்றி கவலைப்படாதவர்களாகவே திகழ்வார்கள். இவர்களுக்கு அன்புக்கு அடிமையாகாமல் அதிகாரத்திற்கு அடிப்பணியவர்களாகவே இருப்பார்கள். அன்பு என்பதை விட அதிகாரம்தான் இவர்களுக்கு தகுந்ததாக இருக்கும். தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக தெரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களின் தொழில் எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமாகவே இருக்கும். தொடர்ந்து வருமானம் தரும் தொழில்கள் இவருக்கு அமையவே அமையாது. மற்றவர்கள் விரும்பி கேட்டு கொடுத்தால் அவர்களுக்கு எதையும் விட்டு கொடுப்பார்கள். மற்றவர்களுக்காக அனைத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாகவே இவர்கள் திகழ்வார்கள். கலப்பு கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் கலப்பு கைகளின் குணநலன்கள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். அடுத்து மனோ தத்துவ கைகள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது ஆன்மீக கைகள் என்றும் நீல கூர்மை கைகள் என்றும் இதை சொல்கிறார்கள். அதாவது இந்த கையின் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கையின் அமைப்பு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். விரல்கள் எல்லாம் நுனியில் குவித்து மிகவும் கூர்மையாக காணப்படும். விரல்களுக்கிடையே இடைவெளியே இருக்காது. விரல்கள் மிருதுவாக இருக்கும். கையின் பின்புறம் ரோமம் இருக்காது. கையில் முடிகள் இல்லாமல் அழகான வழுவழுப்புடன் இருக்கக்கூடியதாக இருக்கும். கட்டை விரல் பெரியதாக இருக்கும். விரல் நுனியில் கூர்மையாக இருக்கும். அடிபாகம் படுத்து காணப்படும். இந்த வகை விரல்கள் குவித்த விரல்கள் என்று சொல்வார்கள். இத்தகைய அமைப்பு ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக இருக்கும். இந்த அமைப்பு உடையவர்கள் மனோ தத்துவ கைகள் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த கை உடையவர்கள் ஆன்மீக அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் அப்படின்னும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக இவர்கள் சாந்த குணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். எப்பொழுதும் கோபம் வந்தால் எரிமலையாக வெடிக்கக்கூடியவர்களும் இவர்கள்தான். கூடிவரை தனிமையிலும் பிறரை அடிமைப்படுத்தும் பிறரை அண்டியுமே வாழ நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களை எளிதில் யாராக இருந்தாலும் ஏமாற்றிவிட முடியும். இவர்கள் சாப்பாட்டு பிரியர்கள் அல்ல, மற்றவர்களுக்கு உணவளித்து மகிழக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். சிறிது துன்பங்களை கூட பெரியதாக எண்ணி கலங்கக்கூடியவர்களாகவே இவர்கள் திகழ்கிறார்கள்.
அதிகமாக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இது சனி மேட்டிற்கு மேலே இருப்பதால் நம்பிக்கை இல்லாதவர்களாகவே இருப்பார்கள். மன உறுதி இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவர்களுக்கு உடம்பில் பலம் இல்லாதது போன்று தோன்றுவார்கள். வெள்ளை மனம் கொண்டவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். வாழ்வதே அதிசயம் என்பது போல் விரக்தி மனப்பான்மையுடன் இருப்பார்கள். இவர்கள் பொதுவாக நல்லவர்களாக இருப்பதால் பலவிதமான இடையூறுகளுக்கு ஆளாவார்கள். இவர்களுக்கு மூட நம்பிக்கையில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையிலே இவர்கள் துறவு மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சமயப்பற்று உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மிகவும் சாந்தமான குணமாக இருக்கும். இவர்கள் கடின உழைப்பாளிகளாகவே இருப்பார்கள். உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த கைகள் கொண்டவர்கள் எப்பொழுதும் நல்ல மனப்பான்மை கொண்டவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நாம் இதில் இதுவரை கைகளின் அமைப்புகளை பற்றியும் ஏழு வகையான கைகளின் அமைப்பை பற்றியும் பார்த்து வந்தோம். இதுவரின் கைகளின் அமைப்பை பற்றி அதனால் அமையும் தன்மையை பற்றியும் கண்டோம். இப்பொழுது உள்ளங்கையின் பின்புறம் உள்ளங்கையின் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவில் மனோதத்துவ கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். அதாவது விரல்கள் குவிந்து கூர்மையாக காணப்படும், மிருதுவாக இருக்கும், பின்புறம் ரோமங்கள் இருக்காது அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். கைகள் மிகவும் மெல்லியதாக அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும், அது மனோதத்துவ கைகள் அப்படின்றதும். கலப்பு கைகள் அப்படின்னா ஒரு ஒரு விரலும் வித்தியாசப்பட்டு வரும், அடியில் கனத்தும் மேலே பெருத்தும் காணப்படும். ஒரு ஒரு விரலும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடும். இதற்கு பேர் தான் கலப்பு கைகள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். கலப்பு கைகள் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவர்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். மனோதத்துவ கைகள் என்றால் என்ன, அவர்களின் குணங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாம் கைகள் ஏழு வகைப்படும் அப்படின்றத பற்றியும் ஏழு வகையான கைகள் என்னென்ன அப்படின்றத சொல்லலாம். கலப்பு கைகள், மனோதத்துவ கைகள், சிற்ப கைகள், துடுப்பு கைகள், தத்துவ கைகள், சதுர கைகள், ஆரம்ப கால கைகள், அப்படி இல்லைனா துவக்க கால கைகள். இப்படிப்பட்ட ஏழு வகையான கைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அந்தந்த கைகள் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை ஏழு வகையான கைகள் கொண்டவர்கள் எப்படிப்பட்ட குணநலங்கள் மிக்கவர்கள் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். உங்களின் கைகள் எப்படி உள்ளது அப்படின்றத எங்களுக்கும் சொல்லுங்கள். இதில் உள்ள வார்த்தைகள் உங்களுக்கு பொருந்துகின்றதா இல்லையா அப்படின்றத பற்றியும் தெரியப்படுத்துங்கள். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.